வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். உலகத்தில் இருக்கிற 500,000 பேர்ல ஒருத்தங்களுக்கு ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்கான். ஆக்சுவலா ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்றதும் தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதான் தப்பு. ஆக்சுவலா இவங்க தூங்குவாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 15 மணி நேரம், இது அப்படியே எக்ஸ்டெண்டா 25 மணி நேரம், அதாவது ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் 3 நாள் ஏன் 1 வாரம் வரைக்கும் தூங்குவாங்களாம் இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா. யூஸ்வலா பார்க்கும்போது இது நிறைய பெண்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க நல்லா தூங்கிட்டு எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்ப இவங்களுக்கு பயங்கரமா பசிக்குமா. ஆனாலும் ஒரு பியூட்டி நேச்சரை பாருங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெருசா பசிக்காது, அந்த பசி அவங்களை அஃபெக்டே பண்ணாது, அவங்க கனவு லோகத்துல மறந்துகிட்டே இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஸ்லீப்பிங் பியூட்டி தானே. ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்சு போய் அது தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் அடிக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அடிக்ஷன்ற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் இது ஷேக்ஸ்பியர் கிட்ட இருந்து உருவானதா அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் அவர் உருவாக்குன வார்த்தை தான் இந்த அடிக்ஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு சவுண்ட் பண்ணால் இதுக்கு பேர் ஹம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹம்மிங்கை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மெடிடேஷன் ஏன் பண்ணுறோம், நம்ம மைண்டு காமாக இருக்கணும்னு பண்ணுறோம். ஆனால் மெடிடேஷன் பண்ண முடியலப்பா, என்னால் உட்காரவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாட்டா ஹம் பண்ணலாம், அதே மாதிரியான எஃபெக்ட் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு. இது இல்லாமல் யாருக்காவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் ஹம் பண்ணாங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது இல்லாமல் இந்த ஹம்மிங் நம்மளுடைய ஹார்ட்டை கரெக்டான ரிதம் கேத்த மாதிரி பீட் பண்ண வைக்குமா. இவ்வளோ சூப்பராக இருக்கு, ஆனால் யாருமே பண்றது இல்லை. இன்னும் நிறைய பேர் குளிக்கிற டைம்ல பாடுறதை விட்டுட்டு பேசாம ஹம் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் புது ட்ரெஸ் வாங்குற பழக்கம் உண்டு. முன்னாடியெல்லாம் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அப்படிதான் வாங்கி கொடுப்பாங்க, இப்பெல்லாம் டெய்லி புது ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, எப்பப்பெல்லாம் நம்ம நியூ கிளாத்ஸ் வாங்குறோமோ அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்னப்பா இந்த வேலையில யாராவது பார்ப்பாங்களா, என்னப்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியே வரும்போது ஏன் அந்த டையெல்லாம் பண்ணி நம்ம ஷர்ட் வெளியே வரும்போது ஆக்சுவலாவே அதுல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ்ன்றது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், அது அப்படியே நம்ம வேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்ல நாளடைவில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க கிளாத்ஸ் எல்லாம் புதுசா வாங்கணும்னா வாஷ் பண்ணி போடுங்க. வாஷ் பண்றதுனால ஒண்ணு கெட்டு போயிட மாட்டீங்க. வேர்ல்டுலயே மக்கள் ரொம்ப பயங்கரமான பேய் படமா கருதுறது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க நினைக்கலாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கெல்லாம் சந்திரமுகி காஞ்சனா இதுவே ரொம்ப பயங்கரமா அப்படின்னு. ஆனால் பார்த்த பேய் படங்களே ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப பயன்படுத்தின பேய் படம் எதுன்னு கேட்டால் எல்லாரும் இன்சீரியஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2011 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேருக்கு அல்லு இல்லை, எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடினாங்க. அந்த மாதிரி பயங்கரமான டெரிஃபிக்கான டெரரான படம். முடிஞ்சால் அதை நீங்கள் வீட்டில் தனியாக உட்காந்து தில்லா பாருங்களேன் பார்ப்போம். வெக்கப்பட்ட உடனே நம்ம சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்மளுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக பிளட் வெசல்ஸ் இருக்குங்க. நம்ம வெக்கப்படும் போது அங்கே பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுனால தான் சீக்ஸ்லாம் அப்படியே லைட் பிங்கிஷா தெரியுது, அந்த பிளஷ் வருது. இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is Vafram Vijayashree. Take care.